வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே மேம், இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் மாதிரி போட்டிருந்தாங்க தட் விமென்க்கு வந்து இப்போது டயக்னோசிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஹார்ட் டிசீஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வில் யூ அக்செப்ட் தட்? விமன்னு ஒன்றும் ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி ஆல் ஆர் ஒர்க்கிங், வி ஆர் டூயிங் த சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க் தட் மென் டூ. அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அண்ட் யூ ஆர் டூயிங் மல்டி டாஸ்கிங், லைக் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த யூ ஆர் அ ஹோம் கேரும் கொடுக்குறீங்க, ஒர்க் பிளேஸ்லேயும் இருக்கீங்க. ஸோ நிறைய ஒர்க்லாம் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இஸ் தேர். யூ ஆர் ட்ராவலிங், யூ ஆர் எக்ஸ்போஸ் டு த சேம் பொல்யூஷன், எல்லாமே இருக்குது. So, you are also prone to develop high blood pressure, sugar, cholesterol. You eat out. So, andha madri lifestyle maaradhanaala, lifestyle diseases like heart diseases is on the increase in women. Okay. So, avladane na solven thavara avanga special avangalukku varum abdingaradhella vandu, I think, nowadays we can't talk. Rate epdi ma'am irukku? Ippo oru aamlukku evlo thoram andha heart disease varudho, adhe mari pengalukkum varunu irukka? அதே மாதிரி தான் இப்போல்லாம். இப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து 50 இயர்ஸ் மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வரும் லேடிஸ்க்கு. அதுக்கு யங்காக வந்தாங்கன்னாக்கா நாங்கள்லாம் வந்து நாலாம் படிக்கும் போதெல்லாம் வந்து 40 இயர்ஸ் 30 இயர்ஸ்லாம் வந்து வி யூஸ் டு இக்னோர். உங்களுக்கு ஹார்ட் அவங்க சொன்னாங்கன்னா கூட நாங்கள் அதை பற்றி கவலைப்படம் ஆமாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். பட் இப்போல்லாம் வந்து யாரையுமே அது மாதிரி இக்னோர் பண்ணதில்லை. இப்போ எவ்வளோ பேர் 29 வயசு 28 வயசுன்னு இப்போவே நம்ம இதுலேயே சொல்கிறாங்க. வெரி யங் பீப்புள் with problems. Okay. Okay, doctor. Hope it மாறுது. நம்ம தான் மாறணும், லைஃப்ஸ்டைல் மாத்திக்கணும். லைஃப்ஸ்டைல் கண்டிப்பா மாறணும் நீங்க சொன்ன மாதிரி. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கமா சொல்லுங்க. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம். ஹலோ. ஆ சொல்லுங்க. நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். என் பேர் மஞ்சுளா. டாக்டர் இருக்காங்க மஞ்சுளா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். மேடம், டாக்டர் சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஆக்சுவலா நான் எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் நான் வந்து பிபி டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். 2.5 mg. ஓகே. எனக்கு என்ன அதுன்னா இது எத்தனை நாள் சாப்பிட்டுட்டே இருக்கிறது, அப்படி சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம் வரும்னு ஒரு பயம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு அந்த பால்பிட்டேஷன் இருக்கு டாக்டர். ஓகே. பால்பிட்டேஷன் இருக்கிறதுனால எனக்கு அது என்ன, அது சில டைம் அந்த மாத்திரை எனக்குனா மிஸ் பண்ணிட்டேன்னா தூங்கவே முடியறது இல்ல, நைட்ல தட தட தடன்னு ஆகுது. அது வந்து உங்க பிபி கண்ட்ரோல் இல்லாம இருந்தாக்க இந்த மாதிரி படபடப்பு இருக்கும்மா. பட் மருந்து இவ்வளோ நாள் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஃபீவர் மாதிரி 4 நாளில் நிறுத்திடலாம், 5 நாளில் நிறுத்திடலாம்லாம் மருந்தெல்லாம் இதெல்லாம் நிறுத்த முடியாது. பிபி, சுகர், ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்கலாம் லைஃப் லாங் மாத்திரை எடுக்க வேண்டியிருக்கும். அதோட டோஸ் வேணால் நம்ம உங்களோட செக்கப்பில் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி தருவோமே தவிர மருந்தை நிறுத்தலாங்கிறது ஒன்றுமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு அது நல்லா டாலரேட் பண்ணுறீங்கன்னாக்கா அதை மிஸ் பண்ணாமல் எடுக்கணும். தினம் சாப்பிட்றோம், குளிக்கிறோம், பல் தேய்க்கிறோம், அந்த மாதிரி மாத்திரை எடுக்கிறது மஸ்ட் பி அ ரெகுலர் அஃபேர். யாரும் மறந்து போகிறதுக்கு சான்ஸே இருக்கக்கூடாது. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம். நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேர்? ஹலோ, ஈரோட்லேருந்து முருகேசன் பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க முருகேசன் சார், சந்தேகம் நான் கேட்கலாம். சொல்லுங்கள். ஹலோ. ஹலோ சொல்லுங்கள். சொல்லுங்கள். எனக்கு 61 வயசு ஆகுதுங்க. 2 மாதத்துக்கு முன்னால் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. சரி. அதை வந்து ஆன்ஜியோகிராம் எடுத்து பார்த்துட்டு 3 அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி. அப்புறம் பெங்களூர் நாராயண இருதயாலயாவில் போய் எல்லா செக்அப் எடுத்து அங்கே ஒரு என்இஎம்இன்னு அங்கே ஒரு டெஸ்ட் எடுத்தாரு. சரி. 3 அடைப்பு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ணால் கிரிட்டிக்கல் ஆகிடுன்ட்டு டேப்லெட் எடுத்துக்க சொல்லிட்டாங்க லைஃப் பூரா. சரி. இப்போ அப்படி தான் டேப்லெட் தான் 2 மாசமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி மறுபடியும் அட்டாக் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா, இல்லை இந்த டேப்லெட் நிறுத்திட்டா என்ன ஆகும் அப்படின்னு? நிறுத்தவே முடியாது. ஏற்கனவே அட்டாக் வந்திருக்கு, அடப்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த பம்பிங்லாம் வீக்காக இருக்கிறதுனால ஆப்ரேஷன் எதுவும் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் வரத்துக்கான சான்சஸ் கம்மி இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களை மருந்தில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் மருந்து லைஃப் லாங் எடுத்து தான் ஆகணும். 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை போய் செக் பண்ணி மருந்து டோஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் துர்கா தேவி அரும்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஹார்ட் வால்வு வளைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது டேப்லெட் எதுவும் எடுக்க வேணாம், நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி.
எனக்கு வந்துட்டு ஒரு 3 மாசம் ஆனா அடிக்கடி வந்து நெஞ்சு வலி வந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப நெஞ்சு வலியும் இடது கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனேன். சரி, அப்ப வந்து பார்த்துட்டு ஈசிஜில மைல்டா ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது கூட ஒரு இன்ஜெக்ஷன் ஹார்ட் அட்டாக் நான் இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தோம்னா இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது ஹார்ட் பீட் வந்து உங்களுக்கு 45க்கு மேல ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் இப்ப 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் சொன்னாங்க. சரி, எனக்கு அடிக்கடி வந்துட்டு இந்த ரூம்ல எல்லா கதையும் அடைச்சு இருக்கும்போது மூச்சு திணறல், ஃபேன் ஓடும், ஜன்னல் திறந்திருந்தாலும் மூச்சு திணறல் அதிகமா இருக்குது. சரி, ஏசி போட்டாதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுற மாதிரி இருக்குது. சரி, அப்புறம் கால் வந்து இடது கால் இந்த 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அந்த பெயின் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா கால் எப்பயுமே வீங்கும். காலையில எந்திரிச்சோன்னே பாத்தீங்கன்னா அந்த அடி பாதத்தோட நரம்பு பிடிச்சிருக்கு, நடக்கிறதே வந்து நான் நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி நடக்கிறேன். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? அதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. காலில் என்ன பிரச்சனைங்கிறத நீங்க ஆர்த்தோபெடிக் டாக்டரோ இல்ல நியூரலஜி டாக்டரோ செக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த இருதய துடிப்பு 45 இருக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து எதனாவது மாத்திரை ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? அவசியம் இல்ல, நீங்க ஹோல்டர்னு இருக்கு 24 மணி நேரம் இசிஜி, அது வேணா ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கோங்க இருதய துடிப்பு எப்படி வேரி ஆகுறதுன்னு பாக்குறதுக்காக. ஓகே டாக்டர், அடுத்த கால பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, நாங்க கன்னியாகுமரி பேசுறோம். டாக்டர் இருக்காங்களா? பேசலாம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி மூச்சு அடப்பு மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ல காமிச்சோம். சரி, காமிச்சப்போ வந்து இசிஜி எக்கோலாம் எடுத்திருந்தாங்க. சரி, ஒரு குழப்பம் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. 15 நாள் கழிஞ்சு வர சொல்லியிருந்து அது கேஸ்டபிள் டேப்லெட் தந்தாங்க. டாக்டரும் பெரிய ஒரு இது ஒண்ணும் இல்ல, குறைய முடியல. இப்ப வந்து திருப்பியும் மூச்சு அடைச்சது மாதிரி ரொம்ப படப்படப்பட்டு படப்படப்பு பரவாயில்ல, நெஞ்சொலி கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா ரொம்ப கொஞ்சம் மூச்சு அடைச்சது மாதிரி. சரி, உங்களுக்கு வயசு என்னமா? வணக்கம். டாக்டர் இருக்காங்க ஜெயலட்சுமி மேம், சந்தேகம் நினைக்கலாம். சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு சந்தேகம் நினைக்கலங்க. 15 வயசு ஆகுது. சரி, வந்து ஆஞ்சியோ பண்ணிருக்கு. சரி, ஆஞ்சியோ பண்ணி வருஷம் ஒரு டைம் வந்து செக்அப்புக்கு வர சொல்லியிருக்காங்க, ஆனா அது போய் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஆஞ்சியோ பண்ணிருக்கு, பண்ணிருந்து வருஷம் ஒரு டைம் செக்அப்புக்கு போயிட்டு தான் இருக்கோம். சரி, பாப்பா வந்து தேரவே மாட்டேங்கிறா, அப்படியே மூச்சு வாங்கிட்டே தான் இருக்கு, அந்த புகை பிடிச்சிட்டு இருக்கு. சரி, இப்பதான் ஆளும் தேர மாட்டேங்கிறா, புகை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு 4-2 டைம் கூட புகை பிடிக்கிற மாதிரி இருக்கு. இருதயத்துல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாங்க இல்லம்மா? அதாவது ஓட்டை இருந்து ஆஞ்சியோ பண்ணிருக்கு. அது வந்து ஆஞ்சியோ பண்ணி ஓட்டையை அடைச்சிட்டாங்களான்னு கேக்குறேன். அடைச்சிட்டாங்க. அடிச்சதுக்கு அப்புறமாவும் மூச்சு திணறல் ஒரு மாதிரி அந்த புகை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ இது வந்து அவங்களோட லங்ஸ்ல ப்ரெஷர் ஏதாவது ஜாஸ்தியா இருக்கா என்னங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா ஓட்டை அடிச்சிருக்காங்கிறதுனால சில சமயம் நுரையீரல்ல ரத்தம் ப்ரெஷர் வந்து ரத்த அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம். அதுக்கான மருந்துகள்லாம் இப்பெல்லாம் அவைலபிள், ஆனால் நீங்க அதுதானான்றது எனக்கு சரியா புரியல. நீங்க உங்க டாக்டர் கிட்டேயே போய் விசாரிச்சுக்கோங்கம்மா. ஓகே டாக்டர், அடுத்த கால பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். ராஜமாணிக்கம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்ன கேக்கலாம்? மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்க. வணக்கம். எனக்கு வயசு இப்ப 60ங்க மேடம். சரி, 20 வருஷத்துக்கு முன்னால வந்துங்க ஒரு அர்ஜென்சிக்காக 5 மாடி ஒரே ஸ்ட்ரெச்ல படிக்கட்டுல இருந்தேங்க மேடம். சரி, அதுக்கு அடுத்த நாள் இருந்து ரொம்ப நெஞ்சு வலி இருந்ததுங்க. அப்ப டாக்டர் போய் பார்த்தபோது அப்புறம் ரத்த குழாய் எதுவும் சுருக்கமாயிருச்சு. சரி அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஆஞ்சியோகிராமம் பண்ணுங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்்கு சுகர் பிபி எதுவும் இல்ல. சரி,
இந்த பீட்டா லாக் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லை சார், அதனால உங்கள் இருதய துடிப்பு வந்து கம்மியாக இருக்கும். இருதய துடிப்பு கம்மியாக இருக்கிறதோட பேர் வந்து பிராடி கார்டியான்னு பேர். ஸோ உங்களுக்கு வியாதிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சில பேரோட கெப்பாசிட்டி அவ்வளோதான், எல்லோரும் வந்து ரன்னிங் ரேஸில் போய் ஓடுறதில்லை. உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிதானமாக உங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்து நார்மல் வந்துட்டுனா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என் பேர் சரவணன். சரி சொல்லுங்க, உங்க ப்ராப்ளம் என்ன டாக்டர்? வந்து ஆபரேஷன் பண்ணி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் ஆபரேஷன் பண்ணா. காலர் கட் ஆயிட்டாரு. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? இந்திராணிங்க, நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்க இந்திராணி மேம், சந்தேகம்னு கேக்கலாம். வந்துங்க, எனக்கு செப்டம்பர் மாசம் வந்து எனக்கு ஹார்ட்ல கொஞ்சம் மூச்சு வாங்க மாதிரி இருக்கவும், எனக்கு பாண்டியம் பண்ணிட்டு அதுல ரெண்டு இடத்துல அடப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். சரி, நடுவுல நடுவுல கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி பண்ணோம், அப்புறம் அதுக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, அதுவும் சாப்பிட்டு இருக்கேன். சரி, இப்ப என்ன பிரச்சனைனா, நாங்க 40 வருஷமா நான் அலோபதியும் சாப்பிட்டது இல்ல. சரி, ஹோமியோபதி தான் சாப்பிட்டுருக்கேன். அது என்ன அதுனா எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது இந்த மாத்திரைய. சரி, அலர்ஜியாட்டம் வருது, அலர்ஜிக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க, அது சாப்பிட்டு சேரல. இப்ப எவ்வளவு நாளைக்கு இந்த அலோபதி சாப்பிடணும் அப்படின்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கா? அப்படின்னு கணக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அடப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, மருந்துன்னு டிசைட் பண்ணிருக்காங்க. நீங்க ஸ்டென்ட் வச்சிருக்காங்கன்னா நீங்க மருந்து நிறுத்துறதுக்கு சான்ஸே கிடையாதுமா, நீங்க லைஃப் லாங் மருந்து எடுத்துதான் ஆகணும். ஓகே டாக்டர், அடுத்த கால பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம், ஹலோ, உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? ராஜேஸ்வரி. சொல்லுங்கம்மா. எனக்கு ஆபரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆகுதுங்க. சரி, அது இப்ப வந்து மூச்சு வாங்குதுங்க. சரி, ஓட்டை இருந்துச்சு. சரி, இப்ப நடுமுது ஒரே வலியா இருக்கு. சரி, ஒரே வலியா இருக்கு. இப்ப போய் ஹாஸ்பிடல்ல ஊசி ஒன்னு போட்டு வந்தேன். சரி, மாசம் ப்ளீடிங்கே சரியா வர மாட்டுதுங்க. சரி, உங்களுக்கு வயசு என்னம்மா இப்போ? 27 வயசு ஆகுதுங்க. 27 வயசு. இருதயத்துல என்ன ஆபரேஷன் பண்ணாங்க? ஹோல் அடைச்சாங்களா? சரி, அதுக்கும் உங்களோட இந்த நெஞ்சு வலிக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லைம்மா. நீங்க வந்து இது கேஸ் அசிடிட்டி இருந்தா கூட இந்த வலியெல்லாம் இருக்கும், கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும். நீங்க ஒரு வாட்டி போய் உங்க ஹார்ட் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா, அடுத்த கால பார்த்தலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் சேலம் ஆத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம்னு கேக்கலாம். செல்வராஜ்னா? டாக்டர் இருக்காங்க, பேசலாம் நீங்க. மேடம், எனக்கு 2011 ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாங்க மேடம், ரெண்டு அடைப்பு இருந்து. சரி, இப்ப வந்து இந்த மூட்டு வலி, எனக்கு 66 வயசு ஆகுது மேடம், மூட்டு வலி வேற இப்ப உருவாயிருச்சு. சரி, அதுக்கு வந்து இந்த கோல்டு கொண்ட இது மாதிரி பிரிண்டர் சாப்பிடுறத எண்ணெய்களை யூஸ் பண்றதுனாலதான் வருது. சரி, எனக்கு தெரிஞ்சு ஆயில்னால இந்த மூட்டு வலி வருங்கிறது வந்து சரியா தெரியல. ஆனா நீங்க நல்லதா சாப்பிடணும் அப்படின்னாக்க ரிஃபைன்ட் ஆயில்னு கிடைக்குது, சன்ஃபிளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ரொம்ப கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. உங்களால் முடியும்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆயில்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ். ஓகே டாக்டர், ஐ திங்க் இன்றைக்கி கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசணும். ஐ திங்க் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்ற டாபிக் நம்ம இதுவரைக்கும் பேசினதே இல்லை, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் எடுத்து பேசணும். ஸோ நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிஷில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.